Nimi, hablar que ya. Nalar kan ini Inda mama yaar unuk theriyuma? Da mama pati enak teriyade. Unak terinjadala sullu paklaan. Inda mama peyar Thiruvalluvar. Ivar ezhuthiya nool Thirukkural. Oh, ivarudhaan Thiruvalluvar mamavaa. Thirukkuralna enna? திருக்குறள் உலகமே போற்றக்கூடிய ஒரு சிறப்பான நூல். அந்த நூலை எழுதியவர் இவர்தான். உலகமே போற்றக்கூடிய நூலா? அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கணும். இவரை பத்தி இன்னும் சொல்லு பார்க்கலாம். திருக்குறளில் தமிழ் என்ற சொல்லு பயன்படுத்தப்படவே இல்லை. திருக்குறள் முதன்முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளோட முதல் பெயர் முப்பால். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? சரி, இன்னும் சொல்லு பார்க்கலாம். திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம்னு மொத்தம் 133 அதிகாரங்கள் கொண்டது. அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் என மொத்தம் 1330 பாடல்கள் எழுதியிருக்காரு. இத்தனை பாடல்களையும் ஒரு ஒருத்தர் தான் எழுதினாரா? நம்பவே முடியலையே. ஆமாம், 1330 பாடல்களையும் இவர் ஒருத்தர் தான் எழுதினாரு. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுது. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளால் 7 சீர்களை கொண்டது. திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் 14,000. 7 சீரா? சீருன்னா முதல்ல என்னன்னு சொல்லு. சீர்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கியம். ஒவ்வொரு திருக்குறளிலும் மொத்தம் 7 வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சீர்னு சொல்கிறோம். உனக்கு நிறைய விஷயம் தெரியுதே. இதெல்லாம் இப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டியோ? இன்னும் திருக்குறளை பற்றி கேட்டீங்கன்னா இன்னும் நீ பயந்துக்குவே. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247, 37 எழுத்துக்கள் மட்டும்தான் இடம்பெறலை. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள், ஒன்று அனிச்சம் மலர், இன்னொன்று குவளை மலர். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். அதே மாதிரி ஒரே விதை குன்றிமணி விதை தான் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே எழுத்து அவு. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து நீ. மொத்தம் 1705 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருக்குறளில் ஒரு சொல்லு அதிக அளவில் அதே குறளில் வருவது பற்று. பற்றுங்கிற வார்த்தை 6 முறை வந்திருக்கு. சரி, திருக்குறளை முதன் முதல்ல அச்சிட்டவர் திருக்குறளை தஞ்சை ஞானப்பிரகாசர். நம்ம முதன் முதல்ல உரை எழுதினவர் மணக்குடவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறளை உரையாசிரியர்களில் 10வது உரையாசிரியராக பரிமேலழகர் வந்திருக்காரு. திருக்குறளில் இடம்பெறாத உரை எண் 9. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடத்தில் வந்திருக்கு. 70 கோடி என்ற சொல் ஒரே குறளில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறள் எத்தனை மொழிகளில் வந்திருக்கு சொல்லு. திருக்குறள் இதுவரைக்கும் 80 மொழிகளில் வந்திருக்கு. திருக்குறளில் ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி நரிக்கிறவர் பேசும் வக்போலி மொழியிலையும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நூலுக்கே இத்தனை சிறப்பு இருக்குன்னா இவருக்கு இன்னும் எத்தனை சிறப்பு இருக்கும் சொல்லு. ஆமாம், இவருக்கு நிறையா பேர் இருக்கு. சின்னப்புலவர், சின்னப்போதகர், தெய்வப்புலவர், தெய்வத்திருவள்ளுவர், தேவர், தேவத்திருவள்ளுவர், நாயனார், பெருநாவலர், பொய்யாமொழியார், பொய்யில் புலவர், மாதானுபங்கியர், முதற்பாவலர், வள்ளுவதேவன், வள்ளுவர், இது மாதிரி நிறையா பேர் இவருக்கு இருக்கு. அதே மாதிரி திருக்குறளுக்கு அறம், இரண்டு, உத்தரவேதம், எழுத்துண்ட முறை, குறள்,
தமிழ்மறை, திருவள்ளுவப்பயன், திருவள்ளுவர், தெய்வநூல், தெய்வமாமறை, நம்மறை, பொய்யாமொழி, முதுமொழி, முப்பால், முப்பொருள், வசனம், வள்ளுவம், வள்ளுவமாலை, வள்ளுவர் வாய்மொழி, வள்ளுவர் வைப்பு, வள்ளுவன் வாய்ச்சொல், வாய்மை, வாயிறை வாழ்த்து, இது மாதிரி நிறையா பேர் இருக்கு. இதை பற்றி நிறைய தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். ஓகே, நானும் போய் சாப்பிட போகிறேன். பாய் பாய். இவரை பற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.